ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. சந்தர்ப்பவாத பிழைப்புவாத அரசியலில் அடையாளமாகிவிட்டது அப்படின்னும் பதிவிடுறீங்க. ஏன் இந்த வார்த்தை நீங்க எங்க தொடங்கியிருக்கீங்க? டாக்டர் ராமதாஸை முதல் முறை பார்த்தபோது ஒரு செய்தியாளராக நீங்க பதிவிட்டதும் இன்றைக்கு இந்த வார்த்தை மாறி இருக்கிறது. தன்னுடைய தரத்தை தானே தாழ்த்தி கொண்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். குடும்ப பாசமும் மகன் மேல் உள்ள ஒரு அதீதமான அன்பும் குடும்பத்தையும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் மையப்படுத்திய ஒரு அரசியலுக்கு அவர் மாறினார். இந்த முறை இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் ஒரு முடிவு பெற்றால் தான் கூட்டணியே பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காரு. இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை முற்றுப்பெறாத விஷயமாக அவர் தொடர்ச்சியா வச்சிருக்கிறாருல்ல. 30 வருஷமா போராடிட்டு இருக்காருல்ல. 87 போராட்டத்தை தமிழ்நாடே கண்டு அப்படியே பிரமிச்சு போனது, அப்படி ஒரு ஸ்தம்பிச்சு போச்சு. இன்னைக்கு அந்த போராட்டத்தினுடைய 1/10 கூட அவரால் நடத்தி காட்ட முடியல. இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க வன்னியர்களை வந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயமாக, அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு விஷயமாக, ஓட்டு பொறுப்பதற்கான ஒரு விஷயமாக மட்டுமே அவர் பயன்படுத்துகிறார் என்ற புரிதல் அந்த சமூகத்துக்கு வந்துவிட்டது. எல்லாத்துக்கும் நம்ம ஐயா இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கணும். எல்லாத்தையும் விட்டுருங்க. வேல்முருகன் என்னன்னா எவ்வளோ பெரிய படைத்தலைவதையாக இருந்தார் என்ன அவரை தூக்கிடுங்க. காடுவெட்டி குரு அவருக்கு என்ன கதி? இன்றைய தினம் காடுவெட்டி குரு இருக்கக்கூடிய இடத்துல பாமக போய் நின்னா டெபாசிட் வாங்குற கஷ்டம் சார். வன்னியர் சமூக மக்களுடைய மனநிலை டாக்டர் ராமதாஸ் மீது தற்போது எப்படி இருக்கு? வன்னியர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸ் தான் பெற்றுத்தர முடியும் என்ற நிலை இல்லை. தலித் இறந்து விட்டால் அவர்களுடைய பிணங்களை தன்னுடைய தோளில் சுமந்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அந்த தலித் வெறுப்பெல்லாம் அவருக்கு என்னைக்கும் இருந்ததில்லை சார். கடந்த காலங்களில் தலித் எழுதும் சொன்னது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். இதெல்லாம் தலித் எழுதுமலையை மத்திய அமைச்சராக்கியவர் தானே? அப்படிப்பட்ட ராமதாஸை இன்று ஏன் திருமாவளவன் ஏற்க மறுக்கிறார்? அவர் இருக்கக்கூடிய கட்சியில் நாங்கள் போக மாட்டோம்னு இன்னைக்கு கூட போராட்ட காலத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். உடல் மட்டும்தான் தைலாபுரத்தில் இருக்கு, என்னுடைய உள்ளம் சென்னையில் தான் இருக்கிறதுனால சொல்றாருல்ல. சொல்றாரு நானே களத்துக்கு வந்து போராட கூட தயாரா இருக்கேன். பேச்சுவார்த்தை கூட வரமாட்டேங்கிறாரு சார். இன்னைக்கு தேர்தல் களம் தான் அவங்களை முழுமையா மாத்திருக்கு, இந்த அரசியல் களம் தான் மாற்றிருக்குன்னு நினைக்கிறீங்களோ? தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு ஒரு காலத்துல அவர் சொன்னாரு, இப்ப அதை நிரூபிக்கிறாருன்னு தெரியல. அன்புமணி ராமதாஸ் பாமகவின் பலமா பலவீனமா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் சாவித்ரி கண்ணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சாவித்ரி கண்ணன் சார். எப்படி இருக்கீங்க? என் கையில் இருப்பது நீங்கள் எழுதிய கட்டுரை. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கிருந்து பாமகவை தொடங்கினார், அவருடைய பயணம் எங்கு தொடங்கியது, இப்போது எங்கு சென்று கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த கட்டுரையில் முழுமையா சாவித்ரி கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள், இதில் ஒரு சில விஷயங்களை முன்னிறுத்தி நான் கேள்விகளா வைக்கிறேன் உங்ககிட்ட. 1989 வந்து இந்தியா டுடே நியூஸ் டைம்ஸ்க்கு அசைன்மெண்ட்டுக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்களை நீங்க வந்து திண்டிவனத்தில் போய் சந்திச்சிருக்கீங்க. அன்னைக்கு வந்து 10x10 உள்ள ஒரு கிளினிக்கில் டாக்டராக அமர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை தந்ததையும் அவரது வெளிப்படையான பேச்சுக்களையும் பார்த்து வியப்படைந்தேன் அப்படின்ற வார்த்தையை பதிவிட்டிருக்கீங்க. இப்போ சொல்றீங்க ராமதாஸ் என்ற பிம்பம் இன்றைய தினம் சந்தர்ப்பவாத பிழைப்பவாத அரசியலில் அடையாளமாகிவிட்டது அப்படின்னும் பதிவிடுறீங்க. ஏன் இந்த வார்த்தை நீங்க எங்க தொடங்கியிருக்கீங்க? டாக்டர் ராமதாஸை முதல் முறை பார்த்தபோது ஒரு செய்தியாளராக நீங்க பதிவிட்டதும் இன்றைக்கு இந்த வார்த்தை மாறி இருக்கிறது, என்ன காரணம்? இந்த கட்டுரை வந்து அறம் இதில் நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய கிட்டத்தட்ட 35 வருட கால பத்திரிகை அனுபவத்தில் ஒரு மிகச்சிறந்த போராளியாக, ஒரு தமிழர் தலைவராக அவர் உயர்ந்து மேலெழுந்து நின்றதையும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு கமிட்மெண்ட்டோடு அவர் சிறப்பாக செயல்பட்டார். அந்த காலகட்டத்திலே நிறைய முற்போக்கு அறிவுஜீவிகள் அவரை வந்து தூக்கி பிடிச்சாங்க. பிரபஞ்சன், கல்யாணி, பேராசிரியர் மூர்த்தி, மார்க்ஸ், ஆ மார்க்ஸ், நிறைய பேர் அவரை வந்து ஒரு சமூக நீதி காவலராக, ஒரு வன்னியர் சங்கத்துக்கு மாத்திரம் உரியவராக இல்லாமல் தமிழ் சமூகத்துக்கு உரியவராக அவரை பிம்பப்படுத்தினார்கள். அந்தளவுக்கு அவருடைய பேச்சும் செயல்பாடும் இருந்தது அந்த காலகட்டத்தில், அது மறுக்க முடியாது.
அந்த மாதிரி ஒரு தோற்றம் காட்டியவர் இன்று வந்து மிகவும் தன்னுடைய தரத்தை தானே தாழ்த்தி கொண்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து குடும்ப பாசமும் மகன் மேல் உள்ள ஒரு அதீதமான அன்பும் அவருக்கு சமநிலை தவறி குடும்பத்தையும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் மையப்படுத்திய ஒரு அரசியலுக்கு அவர் மாறிட்டார். சரி, இல்லை இன்றைய காலகட்டம் அவர் பற்றி பேசும்போதும் கடந்த காலத்திலிருந்தே அவருடைய போராட்டம் இன்னமும் நீர்த்து போகாத அளவுக்கு தானே வைத்துக் கொண்டிருக்கார். இடஒதுக்கீட்டு நாயகன், சமூக நீதி போராளி அப்படின்ற பட்டங்கள்லாம் இன்னைக்கும் டாக்டர் ராமதாஸ்க்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் இன்னமும் பிறளாமல் அதற்காகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த முறை இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் ஒரு முடிவு பெற்றால்தான் கூட்டணியே பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த முற்றுப்பெறாத விஷயமாக அவர் தொடர்ச்சியா வச்சிருக்கிறார்ல, இந்த 30 வருஷமா போராடிட்டு இருக்காருல்ல. அதான் சொல்றேன், முற்றுப்பெறாத ஒரு போராட்டமாக நீடித்துக்கிட்டே போறாருல்ல, அதுவே முழு தோல்வின்னு நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்க, இன்னமும் அவர் வந்து போராடுறாரு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த 87 போராட்டத்தை தமிழ்நாடே கண்டு அப்படியே பிரமிச்சு போனது, அப்படி ஒரு ஸ்தம்பிச்சு போச்சு. இன்னைக்கு அந்த போராட்டத்தினுடைய 1/10 கூட அவரால் நடத்தி காட்ட முடியாது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதிகபட்சமா ஒரு 500 பேரை திரட்டி கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இன்று அவர் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வரக்கூடியவர்கள் மிக குறைவு, சில 100களாக மாறிவிட்டார்கள். அன்னைக்கு 1000ஆக லட்சங்களாக இருந்தார்கள். அவர் நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் எழுந்து நின்றார். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்லி 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 ஒரு, அதாவது அந்த இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த விஷயத்த அவங்க வன்னியர்களை வந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயமாக, அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு விஷயமாக, ஓட்டு பொறுக்குவதற்கான ஒரு விஷயமாக மட்டுமே அவர் பயன்படுத்துகிறார் என்ற புரிதல் அந்த சமூகத்துக்கு வந்து விட்டது. ஒரு உரிமை போராட்டமா வன்னிய சமூக மக்கள் இப்ப பார்க்கலன்றீங்க? அதாவது வன்னிய சமூக மக்களுக்கு என்ன ஒரு ஒரு நியாயம் வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது இல்லையா? நாம் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறோம், நாம் வந்து போதுமான அளவுக்கு நம்ம வந்து இந்த சமூகத்தில் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த உணர்வுகளை இவர் பயன்படுத்திக்கிறார். சரி, தன்னுடைய அரசியலுக்காக தன்னுடைய குடும்ப நலனுக்காக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். இல்லை சார், கல்வி வந்து இது வந்து அந்த சமூக மக்களுக்கு புரிந்துரு. இல்லை, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை பெற்று தர வேண்டும்ன்றது அந்த போராட்டத்தை அவர் கையில் எடுக்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் அதற்கான உரிமையை தானே, வன்னிய இளைஞர்களே வாருங்கள், வன்னிய சொந்தங்களே வாருங்கள் அவர் அழைக்கிறதே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிமையை பெற்றுத்தர. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறி வருவதற்கு என்ன செஞ்சிருக்கணும், இப்ப என்ன தடையா இருக்கு அதுக்கு, இப்ப என்ன தடையா இருக்கு? சரி, 20% கொடுத்துருக்குறாங்க, எம்பிசின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு சிறப்பான அணுகுமுறை. அவருடைய மிகப்பெரிய போராட்டத்தினால் எம்பிசி என்ற ஒரு தனி செக்ஷன் ஏற்படுத்தி வன்னியர்கள் உள்ளிட்ட அந்த கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் அல்லது அவர்களுக்கும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்களை ஒன்றிணைத்து ஒரு 20% கொடுத்துருக்குறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கணும், 20% வன்னியர்கள் உள்ளிட்ட ஒரு எம்பிசிக்கு கிடைச்சி. இடஒதுக்கீடு தத்துவம் என்பது தன்னை காட்டிலும் முன்னேறிய சாதி, அவர்களோடு நம்மால் போட்டி போட முடியவில்லை. ஒரு பிராமணர்களாலோ செட்டியார்கள் முதலியார்கள் இவங்கெல்லாம் பல ஆண்டுகளாகவே முன்னேறிய நிலையில் இருக்கிறார்கள், அவர்களோடு நாம் போராட முடியவில்லை. அது மாதிரி முன்னேறிய சாதிகளிலிருந்து எங்களை வந்து இது பண்ணிடுங்க. அது மாதிரி கொஞ்சம் முன்னேறிய ஜாதிகளும் அந்த பிசிக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களையும் ஒதுக்கிடுங்க. எங்கள் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தை வந்து நீங்கள் பிரித்து கொடுக்க, அது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான சமூக நிலை, உண்மை நியாயமும் கூட. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இணையாக போட்டி போடக்கூடிய ஒரு சமூகத்தோடு நீங்கள் இணைந்து நிற்கிறீங்க. அப்போ அந்த 20% ஒதுக்கீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய முயற்சியை பொறுத்திருக்கிறது, உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்திருக்கிறது, உங்களுடைய ஈடுபாட்டை பொறுத்திருக்கிறது. அதற்கு ஏற்ப நீங்கள் அந்நிய இளைஞர்களையும் குழந்தைகளையும் தயார்படுத்தி இருக்க வேண்டும். இந்த 30 ஆண்டுகளாக நீங்கள் எத்தனை கல்விக்கூடத்தை ஏற்படுத்தியிருப்பீர்கள்? அரசு பள்ளிக்கூடங்கள் வட மாநிலங்களில் 1000கணக்கில் மூடப்பட்டன இந்த கடந்த 30 ஆண்டுகளில். எதிர்த்து குரல் எடுத்திருப்பாரா? ஏன் மூடப்படுகிறது? என் சமூக மக்களுக்கு கல்வி கிடைக்கவில்லையா? அரசு கல்வி அவசியம் அல்லவா? அரசு பள்ளி கேட்டிருக்குமா இல்லையா? கேட்டிருக்கிறாரா? வன்னியர் அறக்கட்டளை செயல்படுது இல்லை, அதன் மூலமா கல்விக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்குல்ல? எங்க திறக்கப்பட்டிருக்கு, எங்க திறக்கப்பட்டிருக்குன்னு நான் கேட்கிறேன். எவ்வளவு பெரிய நிதி குவிந்தது நினைக்கிறீங்க? சாதாரண ஏழை எளிய மக்கள், வன்னிய மக்கள் தங்கள் வாழ்நாளில் சேமித்து வைத்த பணமெல்லாம் கொடுத்த ஐயாக்கு, ஐயா கிட்ட பணம் கொடுத்துட்டு அந்த சமூகத்தையே முன்னேற்றிடுவாங்க சொல்லி
கோடி கோடியா கொடுத்தாங்க இல்லையா, என்ன கணக்கு வழக்கு இருக்கிறது, எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள், எத்தனை கல்லூரிகள் ஆரம்பித்திருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு கல்வி கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு சைதீந்திரசாமி என்ற ஒரு தனிநபர் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அரசு பத பணிகளுக்கு கடந்த 30 ஆண்டுகளாக நிறைய பேரை வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. அதிகமான வன்னியர்கள், கணிசமான வன்னியர்கள் பணிந்திருக்கிறார்கள். சரி, ஏன்னா அவர் செய்த அளவுக்கு, அந்த தனி மனிதன் செய்த அளவுக்கு கூட ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் பிரதிநிதியாக, மிகப்பெரிய படைமலத்தோடு இருக்க நீங்கள் அதை விட அதிகமாக செய்திருக்கலாம். உங்கள் சமூகம் வந்து உங்களை கைகூட்டி ஒரு பெரிய தெய்வத்துக்கு இணையாக நினைத்து கொண்டிருக்கிறது. அந்த சூழலுக்கு நீங்கள் வந்து அதுக்கு அந்த நன்றி உணர்ச்சிக்கு நீங்கள் எதுவுமே செய்யலையே. வன்னியர் அறக்கட்டளை அப்போ என்ன செய்யுதுன்னு சொல்கிறீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கு இப்போ? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். செஞ்சிருந்தா அதனுடைய பலன்கள்ல வன்னியர்கள் இன்னைக்கு வந்து விருந்தோதி ஐயா மூலமா நாங்க படிச்சோம், முன்னேறணும், வேலை வாய்ப்பு பெற்றோம்னு சொல்லியிருப்பாங்களே, அப்படி சொல்லக்கூடிய நிலையில இருக்காங்களான்னு கேளுங்க. இல்ல, அவரு அவருக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும்ன்ற நோக்கமே அந்த மக்களை ஒரு ஒரு நல்வழிப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல தானே அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காரு. அந்த பார்வையே இல்லைன்றீங்களா எப்படி? இல்ல, அந்த அது அதாவது அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும் இல்லைங்களா? சரி, நீங்க ஒரு கட்டத்துல போராட்டம் தேவைப்பட்டது, போராடினீர்கள், ஒரு அந்த போராட்டத்துக்கு ஒரு உரிய பலன் கிடைத்தது. அந்த பலனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்க உங்கள் சமூக மக்களை தயார்படுத்தவில்லை. அதுதான் இவர் வந்து அந்த சமூக மக்கள் மேலிருந்து வராமல் அவர்கள் தனக்கு தன்னை பின்பற்றுபவர்களாக, தன்னை அடிபுடிந்து நிற்பவர்களாக, பெரிய அளவுக்கு கல்வி அறிவு பெறாதவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. அதனால் அவர் எப்பயுமே அவங்களை வந்து போராட்ட களத்துக்கு இழுத்து விட்டு, வன்முறையில் இழுத்து விட்டு, அவன் கோர்ட்டு கேஸ்னு ஆயிரக்கணக்கான பேர் வருஷக்கணக்கில் அழிஞ்சு குடும்பத்தை இழந்தவன், செத்து போனவன், எத்தனை எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் இந்த சமூகத்தில், அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணியிருப்பாரா? இல்லை, 21 குடும்பங்கள் உயிர் நிறுத்ததெல்லாம் அது வரலாறு. நிறைய விஷயங்களை அவர் செய்து கொடுத்துருக்காருல்ல, அப்படின்றது இருக்குல்ல. அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெற்றுத்தருவதற்கான வேலையை, அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் செய்தார்ல. நீங்க வந்து அரசு கொடுத்தாங்க, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரவணைப்பு, சமூகத்தின் அரவணைப்பு இருக்கணும். ஒரு ஒரு சமூக தலைவர் அவரை நினைக்கும் போது அந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஐயா நமக்கு பாதுகாப்பானவர், எல்லாத்துக்கும் நம்ம ஐயா இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கணும். எல்லாத்தையும் விட்டுருங்க, வேல்முருகன் என்னன்னாரு, எவ்வளோ பெரிய படைத்தலை உதையாக இருந்தார், என்ன அவரை தூக்கி எறிஞ்சாங்க. காடுவெட்டி குரு, ஒரு மிகப்பெரிய படைத்தளபதியாக, அர்ப்பணிப்புள்ள ஒரு நபராக அந்த கட்சியிலே முக்கியத்துவம் பெற்று விளங்கியவர், அவருக்கு என்ன கதி? இன்றைய தினம் காடுவெட்டி குரு இருக்கக்கூடிய இடத்துல பாமக போய் நின்னால் டெபாசிட் வாங்குறது கஷ்டம் சார். இந்த நிலைமை எதுக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்க. என்ன காரணம், ஏன் இந்த நிலைக்கு போயிட்டார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள்? அதுதான் சொல்கிறேன், தன்னை நம்பி வந்தவர்கள், தன்னை விசுவாசித்தவர்களுக்கு அவர் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. இதை நான் சொல்லலை, நீங்கள் காடுவெட்டி குருவினுடைய தங்கச்சியும் மகனும் கொடுக்குற பேட்டி சொல்லுது. அவரை நம்பி போய் ஏமாந்த ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு வாட்ஸ்அப்லையும் சமூக வலைத்தளங்களையும் பொங்கி கூறி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது வந்து 1000 கதைகள் சொல்லுது, நான் சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. ஒரு தமிழர் தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டவர் டாக்டர் ராமதாஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பல தலைவர்கள், மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் அவருடைய பக்கம் இன்டலெக்சுவல் சோர்ஸை அருகில் வச்சிருந்தவர்ன்றீங்க. பல கிருப்பையா போன்றவர்கள்லாம் ராமதாஸோடு பயணித்தார்கள்ன்ற வரலாறுலாம் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. அப்படி இருந்த ராமதாஸ் அவருடைய பயணத்தில் இந்த நிலைமைக்கு கொண்டு வர யார் காரணம்? ஒரு இப்போ ஒரு தவறான பாதையை நோக்கி பயணிக்கிறார்னா அதற்கு முழு முதற் காரணமாக யார் இருந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அந்த இடத்த புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை அதிகார அரசியல், பணமும் அதிகாரமும் அதிகமாக அவருக்கு அபரிமிதமாக கிடைக்கும் போது அவருடைய மனநிலை மாறிவிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. பொதுவாக நீங்கள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாதியும் தன்னை வந்து தனக்கு கீழே சில சாதிகள் இருப்பதை கொண்டு பெருமைப்பட்டு கொள்ளும். எனக்கு கீழே இருக்கிறான் தெரியுமா, நான் இவனோட மேல் தெரியுமா, நாங்கள்லாம் ஆண்ட சமூகம் தெரியுமா, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மனநிலை இருக்குது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் எல்லா சாதியிலையும் அந்த மாதிரியான உணர்வுக்குள்ளே தான் இருப்பாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களை சமத்துவ உணர்வு உள்ளவர்களாகவும், ஏன்னா ஜனநாயக ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் மாற்றக்கூடிய பொறுப்பு ஒரு ஒரு தலைவனுக்கு உண்டு. அந்த காரியத்தை பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் செய்தார்கள். ஏன்னா திராவிட இயக்கம் என்பது சாதி மத பாகுபாடின்றி அனைவரையும்
தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஆரம்ப காலத்தில் உருவானது. பின்னாடி அதுவும் சாதிய பார்வையோடு போனது, அதெல்லாம் வேறு விஷயம். அதனுடைய ஆரம்ப நோக்கங்கள், திராவிட இயக்கத்தினுடைய ஆரம்ப நோக்கங்கள் பெரியார், பெரியார் என்ற பிம்பம், அதற்கு பின்னாடி அண்ணா என்ற பிம்பத்தை வைத்து நான் சொல்கிறேன். அவருடைய நோக்கம் வந்து ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்பது. சாதிகள் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் அந்த சாதிகளுக்குள் நாம் பேதம் இல்லாமல் தான் ஒரு வாழ்க்கையை இந்த சமூகத்தில் சமூக நல்லிணக்கத்தோடு கட்டமைக்க வேண்டும் என்று. நீ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு. அந்த இடஒதுக்கீடுக்குள்ளே இருக்க அனைத்து சாதிகளையும் இணக்கமாக நினைக்காமல் அவர்கள் அவர்களையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நீங்கள் வந்து அதிலிருந்து எனக்கு ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதத்தை நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாக அந்த சமூகம் உங்களை நீங்கள் அந்த அந்த சமூகத்தை உங்களுக்கு எதிரிலையில் கொண்டு போய் வச்சிருங்க, உங்களுக்கு எதிரியாக மாற்றுறீங்க. உங்களுக்கு எதிரியாக மட்டுமல்ல, அந்த உங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்கக்கூடிய எந்த கட்சியோ எந்த ஆட்சியோ அவங்களையும் சேர்த்து எதிரியாக மாற்றுங்க. இல்லை சார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து வன்னியர் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு அந்த 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. ஆனால் அதனால் வன்னியர்கள் பயனடவில்லை, பலன் பெறவில்லை அப்படின்றதான் டாக்டர் ராமதாஸ் உடைய ஒரு அழுகிய கனியை கொடுத்து விட்டார் அப்படின்ற வார்த்தையை பதிவிட்டிருக்காருல்ல. அதனால் வன்னியர்கள் பலனடையவில்லை. எம்பிசியில் 108 கம்யூனிட்டிஸில் இருக்கிறதுல வன்னியர்கள் பலனடையவில்லை என்றதான் அவருடைய வாதமாக. அதான் சொல்கிறேன், அதை ஆய்வுபூர்வமாக அணுக வேண்டும். ஏன் பலனடையவில்லை, என்ன காரணத்தினால பின்தங்கி இருக்கிறாங்க, அப்போ அவங்களை முன்னேற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும், அவங்க அந்த தடைகளை எப்படி உடைப்பது, அதற்காக இந்த முயற்சிகளை மேற்கொள்வது. இவ்வளோ பெரிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறது, இந்த சமூகத்தில் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க, கல்வி மாணவர்களாக இருக்கு, அவங்களெல்லாம் பயன்படுத்துங்க. அவங்களெல்லாம் இந்த சமூகத்தில் உள்ளவங்களை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு வளர்த்து விடுறதுக்கு ஒருங்கிணைங்க. இந்த சமூகத்தில் யார் யாரெல்லாம் முன்னேறி போயிருக்கீங்களோ அவங்களெல்லாம் கீழே இறங்கி வந்து அடிநிலையில் இருக்கவங்களை தூக்கி விடுங்க. சொல்ல வேண்டியதானே, செய்ய வேண்டியதானே, சரி அதான செஞ்சுருக்கணும். நீங்கள் அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் அவனை போராட்ட களத்தில் தள்ளிக்கிட்டு இருக்கீங்கள. எல்லா சாதியோடையும் இணக்கமாக இருக்கிறதுக்கு முதல்ல மற்ற சாதிகளில் இருந்து அவனை வந்து அந்நியப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல. இல்லை, எல்லா சாதிகளோடு டாக்டர் ராமதாஸ் இணக்கமாக இல்லைன்னு நினைக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை மட்டுமல்லாது அதற்காக போராட்டத்தையும் நடத்துறாருல்ல, எல்லாருக்குமே உரிமை வேணும். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எப்போதுமே சக்சஸ் ஆகாது. அம்பா சங்கர் கமிஷனை வந்து எம்ஜிஆர் போட்டார். சரி, அவர் சாதிவாரி கணக்கெடுத்து பார்த்ததுல 35 கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதா கணக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு கணக்கு? 35 கோடி பேர், ஒவ்வொரு சாதியும் தங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையை சொல்கிறார்கள். துல்லியமாக கணக்கெடுப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. சாத்தியமே இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது? சாத்தியம் இல்லையா? ரொம்ப கஷ்டம் சார். அது வந்து எனக்கு அறிவில்லை அதை சொல்றதுக்கு, ஆனால் நடைமுறையில் சாத்தியப்படலன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு தனி ஆணையம் போட்டிருக்காங்கல்ல, எடப்பாடி அரசு போட்டிருக்குல்ல. சொல்றேன், இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக போடுறது சார். ஒரு ஆணையம் போட்டாங்கன்னா அப்படியே ஆற போடுறது தானே சார் அது. இப்ப இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை என்ன நடக்க போகிறது? டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கோரிக்கை, இடஒதுக்கீடு கோரிக்கை, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தால்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னே சொல்லிட்டு இருக்காரு. நடக்குமா யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க குறைந்த, மிக குறைந்த ஒரு காலகட்டத்தில் வன்னியர்களுக்கு ஒரு சதவீதத்தை கொடுத்தா, அந்த சதவீதம் கொடுப்பதற்கான நியாயத்தை நீங்கள் எவ்வாறு நீங்க வந்து மற்ற சாதிகளுக்கு சொல்லி நீங்க சமாதானப்படுத்துவீங்க? ஊருக்கு ஊர் நீ வந்து எல்லா சாதிக்காரனையும் எந்திரிச்சு போராட்டம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாடு தீப்பத்தி எரியுமே சார். எனவே என்ன, இதெல்லாம் மன்னியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்ச்சி அரசியலை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். சரி, ஒரு ஆய்வின் மூலம் தான் அந்த கட்டுரையை நீங்க எழுதியிருக்கிறதா என்னால் உணர முடியுது. ஏன்னா அந்த வரிகள் வார்த்தைகளை படிக்கும் போது வன்னியர் சமூக மக்களுடைய மனநிலை டாக்டர் ராமதாஸ் மீது தற்போது எப்படி இருக்கு, இப்போதைய நிலை? ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு சார். நீங்க வன்னிய சமூகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிபாதிக்கு மேற்பட்டவர்கள் பல கட்சிகள்லையும் இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எல்லா கட்சியிலையுமே வணிகர்கள் இருப்பாங்க சார். எல்லா கட்சியிலையுமே வணிகர்கள் இருக்காங்க, எல்லா கட்சி மூலியமாகவும் எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. அதனால் வன்னியர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸ் தான் பெற்றுத்தர முடியும் என்ற நிலை இல்லை. அவர்கள் காங்கிரஸ் மூலமாகவும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள், திமுக மூலமாகவும் பெற்றிருக்கிறார்கள், அதிமுக மூலமாகவும் பெற்றிருக்கிறார்கள், எல்லா கட்சிகள் மூலமாகவும் பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா இது வந்து யதார்த்தத்தில் யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று, எல்லா கட்சியும் இருக்காங்க. சரியா, இன்னொரு சரிபாதி வன்னியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ இந்தால் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அனுபவப்பட்டு கசந்து விரக்தியாகி வெளியில் வந்து அவருக்கு எதிராக போராடிட்டு இருக்கான். பிஎம்கே தோற்கடிக்கிறது தான் எனக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஒரு பெருந்திரலான வன்னியர்களே இறங்கி களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். நூற்றுக்கணக்கான அமைப்புகள் வேலை பார்க்குறாங்க சார். இந்த சூழல் அவராக உருவாக்கி கொண்டது தான். இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அவருக்கு
நேசமானவர்களாக இருந்தார்கள், நட்பு சக்தியாக இருந்தார்கள். அந்த நம்பிக்கை இவராக இழந்து விட்டார் என்று தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தினந்தோறும் அறிக்கை கொடுத்து கொண்டிருப்பவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருடைய அறிக்கை ரொம்பவும் பத்திரிகையாளர்கள் அவருடைய அறிக்கையை உள்ளார்ந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக படித்தா அவர்கள் அந்த ஒவ்வொரு வரியிலையும் சில விஷயங்களை எடுக்க முடியும். டாக்டர் ராமதாசனுடைய அறிக்கைகள் இன்றைக்கு எல்லா சமூக போராட்டங்கள் அதே போல மனித குலத்துக்கு எதிரான எந்த ஒரு திட்டம் வந்தாலும் உடனே குரல் கொடுக்கிறார்ல ராமதாஸ், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் ஏதேனும் மாற்றம் இருக்கா என்ன? சார் என்ன சார் நீங்கள், அதாவது இந்த பாஜக அரசாங்கம் வந்ததுலேருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் விரோத கொள்கைகளை சட்டத்திட்டங்களை போட முடியுமோ அவ்வளவும் போடுறாங்க. சரி, வன்னிய மக்களில் பெரும்பான்மையான மக்கள் வேளாண் குடிகள், விவசாயிகள் தான். இந்த விவசாய சட்டத்துக்கு இவர் எந்த அளவுக்கு பொங்கி எழுந்து போராடி இருக்கணும், போராடினாரா? இல்லை. இந்த ஆட்சியாளர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. பொதுத்துறை நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்புகள் இருந்தால்தான் இடஒதுக்கீடு என்ற கோரிக்கைக்கே அர்த்தமாகிறது. இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை நீங்கள் பேசுகிறீர்களா? எல்லாத்தையும் பொதுத்துறை எல்லாத்தையும் அழித்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு வேலைவாய்ப்பே இல்லை என்று ஒரு அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டு எதிர்க்காமல் இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். அப்போ இது வந்து அந்த சமூக மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களை அழிக்கின்ற, நாசப்படுத்துகின்ற பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையாக போராடி பொதுத்துறை நிறுவனங்களை காக்க வேண்டும். அப்போ தான் அதுக்குள்ள வன்னியர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவமும் கிடைக்கும், வேலைவாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து வன்னியர்களுக்கு போகாமலேயே அவர்களை வெறும் இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக மாணவன் மட்டுமாகவே அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனுக்குள் வன்னியர்களுடைய நலனும் அடங்கியிருக்கிறது என்பதுதான் உண்மையான புரிதல். வன்னியர்கள் எல்லோரும் நன்றாக வர வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்க வேண்டும். என்ன, அதே மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு அவங்களும் நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சமூக நல்லிணக்கமான ஒரு சூழல் தான் நாட்டுக்கு நல்லது. ஆனால் சாதியை மையப்படுத்தி, சாதி வெறியை மையப்படுத்தி ஒரு அரசியலை அவர் கட்டமைத்து போகிறார் பார்த்தீர்களா, இது சமூகத்திற்கு தீமையானது. சாதியை மையப்படுத்தி அரசியலை கொண்டு போகிறார் டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவருக்கு தமிழ் குடிதாங்கின் பட்டம் கொடுத்தவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். அதே போல வட மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் அம்பேத்கர் சிலைகள் நிறைய வெற்றி திறந்தது அவரு. இரட்டை கோவலை தேநீர் குடிக்கிறத வந்து அதை வந்து நிறுத்தணும்னு சொல்லி அதையெல்லாம் வந்து விளக்கணும்னு சொன்னவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதே போல தலித் இறந்து விட்டால் அவர்களுடைய பிணங்களை தன்னுடைய தோளில் சுமந்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அந்த தலித் வெறுப்பெல்லாம் அவருக்கு என்றைக்கும் இருந்ததில்லை சார். கடந்த காலங்களில் தலித் எழுதும் சொன்னது எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். இதெல்லாம் தலித் எழுதுமலையே மத்திய அமைச்சராக்கியவர் தானே, இதெல்லாம் இருந்தவர் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ராமதாஸை இன்று ஏன் திருமாவளவன் ஏற்க மறுக்கிறார்? அவர் இருக்கக்கூடிய கட்சியில் நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன நீங்கள் அவர் தானே தமிழ் குடி அந்த பட்டம் தமிழ் குடிதாங்கி குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தாரு. இன்னைக்கே அவரால் அவர் இருக்க கட்சியில் ரெண்டு பேரும் ஒன்று இணைய முடியல. ஏன் வந்து ராமதாஸை எதிரியா சித்தரிக்கிறாரு யோசிக்கணும். அப்போ ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர் இப்படி மாறியதனால்தான் எங்களை போன்றவர்கள் அவருடைய இந்த மாற்றத்தை மீண்டும் மாறி வாருங்கள், மீண்டும் அந்த சமூக போராளியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்கும் அற்புதமாக அறிக்கை விடுவார், புள்ளி விவரங்களோடு அறிக்கை விடுவார். வேற தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் அளவுக்கு தெளிவாக அறிக்கை வெளியிட முடியாது. ஏன்னா ஏபிலிருந்து ஜெட்டு வரைக்கும் துல்லியமாக அந்த பிரச்சனையுடைய ஆதியோடு அந்தமாக வரலாற்று ரீதியாக பார்த்து ஒரு அறிக்கை வெளியிட்டார்னா அது அப்படி வந்து தீயா பத்திக்கும். அப்படியெல்லாம் பிரமாதமாக ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுத்தவர் இப்போது ஏன் முற்றிலும் முடங்கி போய்விட்டார், அடங்கி கிடைக்கிறார்? இந்தியாவே இப்போ வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க அந்த விவசாய சட்டங்களை எதிர்த்து நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்க வேண்டாமா? வேளாண் குடி மக்கள் வணிகர்கள் இல்லையா, அவர்களுக்காக போராடி இருக்க வேண்டாமா? பொதுத்துறை நிறுவனங்கள் அழிக்கப்போவதை எதிர்த்து போராடி இருக்க வேண்டாமா? ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் உங்களை போட்டி தூக்கி எடுத்து தோளில் வைத்து சுமந்தார்களே, அந்த இஸ்லாமியர்களை வந்து குடிமக்கள்லேருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு முயற்சி நடந்தது சிஏஏன்னு, அதை எதிர்த்து நீங்கள் போராடி இருக்க வேண்டாமா? அந்த நேரத்தில் ஓட்டெடுப்பின் போது நைஸாக நழுவி போனாரே, வெளியே போனாரே உங்களுடைய மகன், நீங்கள் கண்டித்திருக்க வேண்டாமா? எவ்வளோ பெரிய துரோகம். சரி, இன்னைக்கு கூட போராட்ட காலத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன், உடல் மட்டும்தான் தைலாபுரத்தில் இருக்குது, என்னுடைய உள்ளம் சென்னையில் தான் இருக்கிறதுனெல்லாம் சொல்கிறாருல்ல. சரி, சொல்கிறாரு. என்ன, நானே களத்துக்கு வந்து போராட கூட தயாராக தயாராக இருக்கேன்றாரு. பேச்சுவார்த்தை கூட வரமாட்டேங்கிறாரு சார்.
நடக்கு இல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கு இன்னைக்கு அவங்க தேடிதான் போய் பேசுறாங்களே தவிர நீங்க வந்து கட்சி நிர்வாகிகள் கிட்ட பேசுறதுக்கு கூட நீங்க வரமாட்டேங்கிறீங்க. மார்ச் 30ஆம் தேதியில இருந்து அவர் வயசானவர் ஓகே அன்புமணி கூட வெளியில வரல சார் கொரோனா காலத்துல இன்ன வரைக்கும் வரல சார் நிர்வாகிகளோட ஜூமோட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க எல்லாரையும் தெருவில் இறக்கி போராட வைப்பீங்க ஏன்னா ஆனா உங்க மகன் வந்து ரொம்ப சொகுசா வீட்டிலே இருந்துக்கிறாரு இது எப்படி சரியாகும் சொல்றேன். இன்னைக்கு தேர்தல் களம் தான் அவங்களை முழுமையா மாத்திருக்கு இந்த அரசியல் களம் தான் மாற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு ஒரு காலத்துல அவர் சொன்னாரு இப்ப அதை நிரூபிக்கிறாருன்னு தெரியல. டாக்டர் ராமதாசே சொன்னது. ஆமா அவரே சொன்னாரு. அவரே நிறைய மேடையில் பேசிருக்க. அதே போல பாராளுமன்றம் பன்றிகள் தொழுவும்னு நிறைய வார்த்தைகள் எல்லாம் எழுதும். நானும் ஒரு நக்சலைட் தான் அவர் எழுதினார் கட்டுரைகள். ஓ அப்ப அதெல்லாம் எழுதுவார் இந்த மாதிரி எழுதுவார். ஆஹா ஒரு பெரிய புரட்சி தலைவனே இப்ப நம்ம முன்னாடி பிறந்து வந்துட்டாருயா அப்படின்னு அன்றைய என்னை போன்ற இளைஞர்களை எல்லாம் அவர் பிரமிக்க வைத்திருக்கிறார். இல்ல நானும் வட மாவட்டத்தை சார்ந்தவன்றதுனால பாமகவின் வரலாறு தெரிந்ததுனால சொல்றேன். அன்னைக்கு வன்னியர் சங்கத்தை அவர் வந்து பாமகவா பாட்டாளி மக்கள் கட்சியா மாற்றாம இருந்தா பல இளைஞர்கள் வந்து நக்சலைட்டா மாறி இருப்பாங்க. அந்த நிலையும் இருந்ததில்லை. அதை உருவாக்கியவர் டாக்டர் ராமதாஸ் தானே? இல்லை அதாவதுங்க வன்னியர்கள் நக்சலைட்டாக மாறாமல் தவிர்க்கப்பட்டதற்கான காரணம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் போன்ற விஷயங்களில் அவங்க வந்து படிப்படியாக வளர்ந்து வந்தது ஒரு முக்கியமான காரணம். சகல அரசியல் கட்சிகள்லேயும் அவங்க இடம்பெற்று ஜனநாயக ரீதியாக ஒரு முக்கியத்துவம் பெற்றதும் ஒரு காரணம். டாக்டர் ராமதாஸ் மட்டும் அது காரணம் இல்லை, அவரும் ஒரு காரணம். சரி, பல கட்சிகளில் இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனால் வன்னியர் மக்களினுடைய அடையாளமாக இன்னைக்கு பாமகன்ற ஒரு கட்சியும் டாக்டர் ராமதாஸும் இருப்பதாகவே இன்னமும் அந்த வரலாறு இருந்து கொண்டு தான் இருக்கு. அப்படி வந்து நீங்க ஒரு காலகட்டத்தில் பெருங்காயம் இருந்த டப்பா வந்து வாசனை அடிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு காலத்தில் பெருங்காயம் இருந்தாலும் இப்போ இல்லாட்டியும் அந்த வாசனை மட்டும் போகாது. அது மாதிரி தான். சரி, இன்றைக்கு தேர்தல் களத்தை பொறுத்தவரை 2021 தேர்தலை பொறுத்தவரை எந்த தேர்தலிலும் பாமக எதிர்கொள்ளாத ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா நீங்க பதிவிட்டு இருக்கீங்க. அதாவது திமுக எல்லாம் அதிமுக, அதிமுக எல்லாம் திமுகன்னு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ரெண்டு பக்கமும் பாமக பேசிக்கொண்டிருக்கும். இந்த முறை திமுக முழுவதுமாக கதவை அடைத்து விட்டது அப்படின்னு சொல்றீங்க. இதுவே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சின்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, யதார்த்தம் அதுதான். இன்னமும் திமுக அவ்வளவுதான் கதவை அடிச்சிட்டாங்க. பாமக இனி கூட்டணியில வந்து கடந்த 2-3 மாசமா வந்துகிட்டு இருக்கு. கட்டுரையை பாருங்க, பாமகவை எப்படி பாஞ்சு பாஞ்சு தாக்குறாங்கன்னு பாருங்க. சரி, ஓரளவுக்கு அமைக்கப்படா அவங்க நம்ம கூட்டணியில வரணும்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா அந்த மாதிரி எழுத மாட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி இவங்களும் வந்து அளவுக்கு மீறி ரொம்ப கடுமையாகவே இறங்கி வந்து டிஎம்கே தாக்கிட்டாங்க, தொடர்ந்து தாக்கிட்டாங்க. அப்ப ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட முடியாத அளவுக்கு அடிநிலை தொண்டர்களையும் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு இவர் வந்து கட்டமைச்சு கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி திமுகவில் இருக்க தொண்டனும் பிஎம்கேவோட நம்ம போனோம்னா நம்ம வந்து சரிபடாது அப்படின்ற உணர்வில் வந்துட்டான். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் அந்த கட்சிக்குள்ளே அந்த அணிக்கே நாங்கள் வரமாட்டோம்னு தேமுதிமுக சொல்கிறோம். ஏற்கனவே தலித்துன்னு சொல்லி இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்கே சுதீஷ் இன்றைக்கு பேசியிருக்காரு, பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்க இருக்க ஒன்றும் பிரச்சனையா இல்லை. அவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் ரெண்டு முறை அவங்க கீரியும் பாம்பும் தான், கீரியும் பாம்பும் தான். நீங்க வந்து தேமுதிமுக அப்படின்ற அந்த கட்சியே பிஎம்கேவை எதிர்த்து தான் உருவாச்சு. சரி, அவர் முத முதல்ல எதிர்த்து போட்டதே அவங்களுடைய கோட்டையான விருதாச்சலத்துல போய் நான் அவங்களை தோத்தடிச்சு காட்டுறேன்லாம் போனார். அப்பவே அவர் வன்னியர்களில் வந்து கணிசமானவர்களை வென்றெடுத்துட்டார். ராமதாஸ் மேல அதிருப்தியா இருந்தவர்களை எல்லாத்தையும் அவர் வந்து விஜயகாந்த் கேப்டன் வந்து கொண்டு வந்துட்டார். ஏன்னா இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா ரெண்டு தேர்தல்களில் பிஎம்கேவும் தேமுதிமுக ஒன்னா இணைஞ்சு போட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேரும்போது பிளஸ் ஆகாம மைனஸாக மாறிடுது. இவங்க ஓட்டு அவங்களுக்கு போறதில்லை, அவங்க ஓட்டு இவங்களுக்கு போறதில்லை. இதனால இந்த யதார்த்தம் இருக்கு. ஒருவேளை காலத்தின் கட்டாயமாக அவங்க அதிமுக அணுக்குள்ள வரலாம், ஏன்னா வந்து திமுகக்குள்ள போக முடியாட்டி வேற எங்க போவாங்க. அதே போல இந்த வரலாறு நீங்க சொல்லும் போது ஜெயிக்கிற கட்சியா பார்த்துதான் பாமக கூட்டணியே வைக்குவாங்க, அதுதான் அவங்க வரலாறுன்றீங்க, அப்படியே பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை அப்படி இருக்கு? இல்ல, அது அந்த மாதிரி அவர் கரெக்டா கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருந்தாரு சார். 2010 வரைக்கும் அப்படி பார்த்து தான் கூட்டணி வைப்பாரு. ஆமா, நீங்க 98 வந்து ஏடிஎம்கேட வைப்பாரு, 99 டக்குன்னு டிஎம்கேக்கு மாறுவாரு, அடுத்து 2001 மறுபடியும் டக்குன்னு மாறுவாரு ஏடிஎம்கேக்கு.
யார் ஜெயிக்கிறாங்களோ டக்கு டக்கு டக்குன்னு அதை வந்து கால்குலேட் பண்ணி போயிட்டே இருந்தார். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தார். கடந்த 10 வருஷமா அவர் எந்த கட்சியில போய் எந்த கூட்டணியில சேர்றாரோ அந்த கூட்டணி இந்த ஒத்துறது அவர் ஒத்துறாரு. இது என்ன என்ன காரணம், ஏன் இந்த வீழ்ச்சி காரணம், என்ன ஓட்டு அரசியல் வீழ்ச்சி, என்ன காரணம்? என்ன காரணம்னா அவருடைய அடிப்படை பலமான வன்னியர்கள் அவரிடமிருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏன்னா நீங்க தர்மபுரி தொகுதியிலேயே வந்து அன்புமணியால ஜெயிக்க முடியல, அவ்வளவு எஃபர்ட்டை போட்டு இவ்வளவு பணம் செலவழிச்சு நீங்க ஜெயிக்க முடியல. அப்ப என்ன, ஒரு காலகட்டத்தில் ஐயா ஐயா அப்படின்ற பேரை உச்சரித்தாலே பரவசமாவாங்க, பயபக்தியாக பேசுவாங்க, எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. அந்த மரியாதைக்குரியவராக நீங்கள் இருந்தீங்க தான், அந்த மரியாதை நீ இழந்துட்டீங்க. ஒரு மரியாதையை பெறுவது ரொம்ப 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 ஒரு முயற்சிக்கும் உழைப்புக்கும் பின்னாடி அந்த மரியாதை உருவானது அவருக்கு. அந்த மரியாதையை அந்த செல்வாக்கை அவர் இழந்து விட்டார். இன்றைக்கி அவரோ அவருடைய மகனோ வந்து சாதாரணமாக நுழைந்தாலே பன்னி பகுதியில் நுழைந்தாலே அவர்கள் காதுபடவே மக்கள் கமெண்ட் அடிக்கிறாங்க, வந்துட்டாரியா என்ன, அதாவது ஒரு நேசம் இல்லாமல் போயிடுச்சு. இது எல்லாமே காரணம், இதுக்கு எல்லாமே காரணம் அவருடைய சுயநல அரசியலால் ஏற்பட்ட விளைவுகளை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவருடைய வீழ்ச்சிக்கு அவர் மட்டும்தான் காரணம். அவர் வன்முறை அரசியலை கையில் எடுத்தார். அவருடைய விமர்சனங்களே ஆரோக்கியமாக அவர் அணுக மாட்டார். எங்களை எதிர்ப்பவர்களையோ விமர்சிப்பவர்களையோ நாங்கள் அடிப்போம் அழிப்போம் தோஷம் பண்ணுவோம் என்பது போல அவர் நிறைய செயல்பட்டிருக்கிறார். இதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஒரு வன்முறையாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு முத்திரை ஆழமாக விழுந்து விட்டார். சரி, அவருக்காக வன்முறையில் ஈடுபட்டவர்கள் எல்லோரையும் அவர் கைவிட்டார். அவன் தான் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சு அவன் வாழ்க்கை அவன் குடும்பமே அழியும், இவர் அதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் கிடப்பார். இந்த மாதிரியான ஒரு சூழல் எத்தனை காலத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு எடுத்துகிட்டு போக முடியும்னு யோசித்து பாருங்கள். சரி, இதனால் அவருடைய செல்வாக்கு குறைஞ்சு. கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவனும் இவரும் இணைந்த கைகள்னு ஒன்றா இணைஞ்சாங்க. நாம் ரெண்டு பேர் தான் வட மாவட்டங்களில் பெரும்பான்மையான மக்கள் கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். நாம் இணைந்து செயல்பட்டால் இந்த மக்கள் அமைதி திரும்ப நேரிடும், பிரச்சனைக்குரிய ஒரு இதை பொருளாகவே மாறிட்டு இருக்கு ரெண்டு கட்சியுமே. அதனால் இதை மாற்றவும் நல்லா இணைந்தாங்க. என்ன நடந்துச்சு அந்த பிரச்சனை, ஏன் அதுக்கப்புறம் இணைய முடியாமலே இன்னைக்கு மிகப்பெரிய பாஜக வர்சஸ் காங்கிரஸ், திமுக வர்சஸ் அதிமுக எப்படி இருக்கோ அந்த மாதிரி பாமக வர்சஸ் விசிகான்ற வர நிலைக்கு என்ன காரணம், யார் காரணம்? அது ஒரு பக்குவமற்ற அணுகுமுறை தான் காரணம் நான் நினைக்கிறேன். அதாவது சமூகத்தில் வந்து ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு தலித்துகளை வந்து மேலெடுத்து விடக்கூடிய ஒரு ஒரு அரசியலை அவர் ஆரம்ப காலத்தில் முன்னெடுத்தார்ன்றதை மறுக்க முடியாது. அதை தொடர்ச்சியாக அவர் செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதி மேலாதிக்க மனோபாவம், அவர் மனதிற்குள்ளே அழிந்து இருந்த அது வந்து மேல்நோக்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கா? ஆமாம், இன்னைக்கும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து வடிவேல் ராமணன் இருக்கார்ல, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தானே வச்சுட்டு இருக்காரு. இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு லெட்டர்பேடு அரசியல் மாதிரி நீங்கள் பேருக்கு சில பேருக்கு வந்து நீங்கள் பதவி கொடுத்துட்டு எந்த அதிகாரம் இல்லாமல் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா வடிவேல் ராமன் இருக்கனால தலித்துகள்லாம் அங்கே அந்த கட்சியில் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அந்த கட்சியில் அவங்க போராட்டங்களில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்களா, அல்லது வந்து என்ன ஒரு இணைப்புன்றது எப்படி இருக்கணும்? நீங்கள் உண்மையிலேயே அவர் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். நீங்கள் வந்து அவங்கள இணைத்து அரசியல் கொண்டு போக முடியாது, ஒரு பெரிய பின்னடைவு தான். சரி, இன்னொரு வார்த்தையை மிக முக்கியமாக பயன்படுத்துறீங்க, பாமகவை தனிமைப்படுத்துவது தான் வன்னியர்களுக்கும் நல்லது வருங்கால தமிழகத்திற்கும் நல்லது அப்படின்னு பதிவிடுறீங்க, என்ன காரணம்? ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சாதி பற்றாளராக இருக்கீங்க அப்படின்றது வந்து பெரும்பாலும் எல்லா மனிதர்களும் அப்படி இருக்காங்க, பலரும் அந்த மனநிலையில் எடுத்து மாறலை. சரி, அது ஒரு யதார்த்தமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம், நம்ம தப்பு கிடையாது, இருந்துட்டு போட்டுமே. நீ வன்னியராக இருக்கிறியே, நீ இனி வன்னியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எனக்கு நண்பன் தான், ஏன்னா அப்படின்ற மனநிலை நமக்கு உண்டு. ஆனால் வன்னியர்களாக மட்டுமே ஒரு சமூகம் வாழ்ந்து விட முடியாது, சகல சமூகத்தோடையும் கலந்து தான் வாழ முடியும் இல்லைங்களா. நீங்கள் வந்து வெறி உணர்வை நீங்கள் உருவாக்குறீங்க, சமூக நல்லிணக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப தப்பு. சமூக நல்லிணக்கம் போராளி எல்லாம் இல்லை, சமூக நல்லிணக்கம் ரொம்ப கெடுது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா,
பாட்டாளி மக்கள் கட்சியோட யார் உறவு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து மற்ற சமூகங்களுடைய வாக்கு போய் சேர்ந்துரு. சென்ற முறை திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் பிஎம்கேக்கு எதிரான ஓட்டு வங்கின்றது வட மாவட்டங்கள் வந்து கணிசமாக உருவாயிடுச்சு. அதுதான் வந்து காரணம். எதிரான வாக்கு வங்கி பாமகவுக்கு எதிரான வாக்கு வங்கி உருவாயிடுச்சு. பாமகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, சரி, அதை காட்டிலும் அதிகமான வாக்கு வங்கி அவருக்கு எதிரான வாக்கு வங்கி வட மாவட்டங்கள்ல இருக்கு. அது வந்து என்ன அவர் இருக்கிற கூட்டணிக்கு கிடைக்காது. அது வந்து ஃபேக்டா வந்து 2019 பாராளுமன்ற எலெக்ஷன்ல தெரிஞ்சிருச்சு. இத்தனைக்கு பிற்பாடும் அதிமுக அவங்களோட போய் கூட்டு செய்யறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து இப்ப இன்னைக்கு கூட சந்திப்பு வந்து ரத்தாயிருக்கு. என்ன காரணம்னு தெரியல. முதல்வரோட சந்திப்பு ரத்து, நம்ம பேட்டி எடுத்து சந்திப்புன்றது வந்து ரத்தாயிருக்கு. என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து இறங்கி வராமல் பாமக முருக்கமாக இருந்தால் அவங்கள கைவிட்டு கூட போனாலும் போகலாம். அதிமுக சொல்ல முடியாது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க பார்த்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 89 ஒரு செய்தியாளராக சந்தித்து அவருடைய ரசிகராகவே மாறினேன்னு எல்லாம் சொல்றீங்க, அந்த ராமதாஸை மீண்டும் பார்க்க முடியுமா? பார்க்க விரும்புகிறேன். ஒரு எளிமையான மனிதராக, மனிதநேயமிக்க ஒரு மனிதராக, தமிழர்களின் தலைவராக, பொங்கு தமிழ் இன்னிசை பெருவிழா என்ற அறிவார்ந்த கருத்தரங்குகளையும் இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தி தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிய ஒரு தலைவராக அவரை நான் பார்த்திருக்கிறேன். சரி, அவருடைய வெளிப்படையான பேச்சு, எளிமை எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ராமதாஸ் மீண்டு வந்தார், தமிழகத்திற்கும் நல்லது, மனிதர்களுக்கும் நல்லது. அன்புமணி ராமதாஸ் பாமகவின் பலமா பலவீனமா? மிகப்பெரிய பலவீனம் சார். அந்த அவருடைய தோற்றத்துக்கு பிற்பாடு தான், அவருடைய என்ட்ரி வந்து பிஎம்கேல வந்துட்ட பிற்பாடு தான் பிஎம்கே என்ற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கட்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான முன்னணியில் இருக்கக்கூடிய சிறந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், தளபதிகள் எல்லாருமே அவரால் வெளியேறினாங்க அல்லது அழுத்தப்பட்டார்கள். அவர் வந்து ஒரு பெரிய பலவீனம் தான் சார் அந்த கட்சிக்கு. சரி, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க பாமகவின் வரலாறு குறித்து. நீங்கள் எழுதிய கட்டுரையை வைத்தே நான் பல கேள்விகளை முன்வைத்திருந்தேன், நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சாவித்ரி கண்ணன் சார். நன்றி. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.